திருவிவிலியம். இவ்வுலகில் பிறந்த அனைவருக்கும் இறைவனாய், ஆதரவற்றோருக்கு துணையாய், என்றும் வாழும் நம் தெய்வம் உறையும் இடம் நம் திருவிவிலியம். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 18-21 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, இறை ஆட்சி எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார், அது வளர்ந்து மரமாயிற்று, வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார், மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஜெபம். சிறியவற்றில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்போரை பாராட்டும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். இன்று முழுதும் நான் செய்ய இருக்கிற ஒவ்வொரு செயலையும் இறை ஆட்சிக்குரிய விதத்தில் செய்ய எனக்கு ஞானத்தை தந்தருளும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென்.